இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கப்புறமா பயங்கர மோசமான ராஜாக்கள் இருந்துட்டு பார்த்தாங்க. அது எல்லாருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெரபோம் என்ன பண்ணானோ அதையே இருந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ஆசா இருந்துட்டு ஜூடாவுக்கு மேலே ராஜாவாக இருந்த சமயத்தில் ஆப் அப்படிங்கிறவன் தான் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ராஜாவானான். அவன் இருந்துட்டு ரொம்ப மோசமான காரியங்கள் செஞ்சான். அதே மாதிரி அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சாங்க. அவன் இருந்துட்டு என்ன பண்ணானா ஜெசபேல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு வந்து பாலை வந்து வர்ஷிப் பண்ணான். ஸோ அதனால ஆப் இருந்துட்டு பால்காக வந்து என்ன பண்ணா ஒரு சமரியா அப்படிங்கிற ஒரு சிட்டியில இருந்துட்டு டெம்பிள் இருந்துட்டு கட்டி வச்சிருந்தான். இந்த பர்டிகுலர் சமயத்தில் எலிஜா வந்து ராஜா கிட்ட போயிட்டு இது மாதிரி கடவுள்கிட்ட இருந்து நான் ஒரு மெசேஜ் வந்து கொண்டு வந்திருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் சொல்ற வரைக்கும் மழையும் பெய்யாது, ஒரு டியூ கூட வராது அப்படின்னு இருந்துட்டு சொல்றாரு. இதுக்கப்புறமா கடவுள் வந்து எலிஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க இருந்து விட்டுட்டு நீ இருந்துட்டு என்ன போ ஒரு சிற்று ஆறு கிட்ட போ, அந்த இடத்துல போனா அங்க இருந்துட்டு உனக்கு தண்ணியும் இருக்கும் அண்ட் காலையிலயும் சாயந்தரமும் இருந்துட்டு காகங்கள் வந்து உனக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும் அப்படின்னு இருந்துட்டு சொல்ல எலிஜாவும் இருந்துட்டு அந்த பர்டிகுலர் சிற்றாறு பக்கத்தில் போய் இருந்துக்கிறாரு. அண்ட் லார்டு இருந்துட்டு டெய்லியும் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு இவருக்கு வந்து காகங்கள் இருந்துட்டு அனுப்பி காலையும் சாயந்தரமும் இருந்துட்டு சாப்பாட்டை வந்து கொடுக்குறாரு. இவரும் இருந்துட்டு சாப்பிட்றாரு. இது ஒரு பர்டிகுலர் சமயத்தில் மழை பெய்யாதனால அந்த சிற்றார் இருந்துட்டு வற்றி போயிடுது. ஸோ அதனால கடவுள் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜாரேஃபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போ, அங்கே வந்து ஒரு விதவை வீட்டில் வந்து உனக்கு தேவையான உணவு வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல எலிஜாவும் இருந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல வந்து அந்த விதவையை வந்து பார்க்குறாரு. அந்த விதவை இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வுட்டெல்லாம் இருந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இருந்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவர் போறாங்க. அந்த சமயத்துல அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் பிரெட்டும் இருந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க இருந்துட்டு திரும்பி பார்த்து என்கிட்ட பிரெட்டும் இல்ல, என்கிட்ட வந்து ஒரு கொஞ்சம் மாவு இருக்கு, அதே மாதிரி ஒரு ஜக்ல வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதுல இருக்கக்கூடியதை வந்து நாங்க ஊத்தி பிரெட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறமா நானும் என் பையனும் செத்துறலாம் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு எலிஜா இருந்துட்டு சொல்றாரு பயப்படாதீங்க, நீ இருந்துட்டு போய் பிரெட் மேக் பண்ணுங்க, அதுல ஃபர்ஸ்ட் மட்டும் எனக்கு வந்து கொடுங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாவா இருக்கட்டும் இல்லை இந்த எண்ணெயா இருக்கட்டும் இந்த ஊருக்கு வந்து மழை வர வரைக்கும் கண்டிப்பா இருந்துட்டு தீந்து போவாது அப்படின்னு இருந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. திருப்பி இருந்துட்டு அந்த அம்மா இவரை பார்த்துட்டு சரின்னு உள்ள போயிட்டு இவர் சொன்ன மாதிரியே இருந்துட்டு செய்யறாங்க. அவர் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட அந்த மழை காலம் வர வரைக்குமே அவங்க வீட்டில் இருந்துட்டு தேவையான அளவுக்கு மாவும் இருந்துச்சு, அந்த ஜக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா இருந்துட்டு நம்ம எலிஜாக்கு இருந்துட்டு அவங்க வீட்லேயே இருந்துட்டு ஒரு இடத்த இருந்துட்டு மேக் பண்ணி தராங்க. அதாவது மாடியில் இருந்துட்டு ஒரு இடத்த வந்து மேக் பண்ணி தராங்க. அந்த இடத்துல வந்து அவர் தங்கியிருக்காரு. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அந்த அம்மாவோட பையன் வந்து காய்ச்சலால் பாதிக்கப்படுறான். ஸோ அவன் இருந்துட்டு அப்படி பாதிக்கப்பட்டு ஒரு பர்டிகுலர் சமயத்தில் இறந்துடுறான். இப்படி இறந்தோடனே அந்த அம்மா இருந்துட்டு போய் எலிஜா கிட்டே இது மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, இங்கே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இருந்துட்டு அவர் இருந்துட்டு உன் பையன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து வச்சு இந்த பையனுக்கு வந்து திருப்பி உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு தடவை சொல்கிறாரு, ரெண்டு தடவை சொல்கிறாரு, மூணு தடவை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் இருந்துட்டு உயிரோடு எழுந்திரிச்சிட்றான். திருப்பி அந்த அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்தா உன்னோட பையன் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா இருந்துட்டு கடவுள் இருந்துட்டு உம்முடைய வாயில இருந்துட்டு அவரோட வார்த்தைகளை போட்டிருக்காரு அப்படின்றத நான் இப்போ நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இஸ்ரவேல பஞ்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணு வருஷம் பக்கமா இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் சமயத்தில் எலிஜா கிட்ட கடவுள் வந்து சொல்றாரு, கிங் ஆப் கிட்ட போ, அவங்கிட்ட போய் சொல்லு நான் இந்த தேசத்துக்கு மறுபடியும் மலையை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இருந்துட்டு எலிஜா வந்து அந்த விஷயமா கிளம்புறாரு. இந்த சமயத்தில் வந்து ஆபோட கோட்டையில வந்து ஒபதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இருக்கான். இந்த ஆள் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிரியமா நடந்துப்பான். கிட்டத்தட்ட 100 ப்ராஃபட்ஸ் இருந்துட்டு அவன் வந்து மறைச்சு வச்சிருக்கான். ஏன்னா ஜெசபெல் அந்த ஆபோட வைஃப் வந்து அந்த 100 ப்ராஃபட்ஸ் எல்லாம் இருந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச சமயத்தில் இவன் தான் இருந்துட்டு அவங்களை வந்து மறைச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த பர்டிகுலர் நாளில் வந்து என்ன நடக்குதுன்னா கிங்கும் அதே மாதிரி இந்த ஒபதியா அப்படிங்கிற ஆளும் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களோட பேலஸில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு வந்து புல்லை தேடி வந்து வராங்க. அவங்க இருந்துட்டு ரெண்டு பேரும் வேற வேற டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போ தான் நிறைய பிளேஸ் இருந்துட்டு கவர் பண்ணி புல் எங்கே கிடைக்குது அப்படின்றத பார்க்க. ஸோ ஒபதியா இருந்துட்டு இந்த சைடு வர எலிஜா இருந்துட்டு கரெக்டாக ஒபதியாக்கு முன்னாடி வர ஒபதியா இருந்துட்டு எலிஜா முன்னாடி வந்து எலிஜா
அவ வாழ்த்துறாரு. அதுக்கப்புறமா எலிஜா இருந்துட்டு அவரை பார்த்து சொல்றாரு, நான் வந்து இன்னைக்கு போ இங்க வந்திருக்கேன் அப்படின்றத நீ போய் ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல ஒபதியா இருந்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் இப்படி போய் சொல்லிடுவேன், அதுக்கப்புறமா இருந்துட்டு அவர் வந்து பாப்பாரு, அந்த சமயத்துல கடவுள் இருந்துட்டு உங்களை வேற இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு, அப்புறம் அவர் என்ன கொண்டுருவாருங்க அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு எலிஜா வந்து சொல்றாரு, அதை பத்தியெல்லாம் வருத்தப்படாத, இன்னைக்கு வந்து நான் ஆபை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஒபதியா இருந்துட்டு போய் ஆப் கிட்ட சொல்றாரு. ஆப் வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே எலிஜா இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆப் வந்த உடனே இருந்துட்டு அவனோட வார்த்தை வாயில வார்த்தை என்ன வருதுன்னா, ஓ இஸ்ரேல் அழிச்ச நீ இங்க இருக்காம பாருங்க அப்படின்னு சொல்ல, இஸ்ரேல் அழிச்சது நான் இல்லடா, அது நீ தான் இருந்துட்டு பாலை வந்து போய் சர்வ் பண்ண, இன்னைக்கு வந்து என்ன பண்ணு, உன்னோட அந்த பாலோட ப்ராஃபட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, பால கும்பிடக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் எடுத்து நீ கூப்பிட்டு வந்து மவுண்ட் கார்மலில் வந்து நிறுத்து, இஸ்ரேல் ஜனங்களையும் நீ கூப்பிட்டு வா, நான் வந்துட்டு அங்கே வந்து உன்னை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆப் இருந்துட்டு என்ன பண்ணா, மவுண்ட் கார்மலில் இஸ்ரேல் ஜனங்களையும் அதே மாதிரி அந்த பாலை வர்ஷிப் பண்ணக்கூடிய ப்ராஃபட்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தினா. எலிஜாவும் வந்து அங்கே நிற்கிறாரு. இந்த சமயத்தில் இருந்துட்டு எலிஜா இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் இருந்துட்டு எவ்வளோ நாள் இப்படி முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்க போறீங்க, ஒருவேளை கடவுள் கடவுளாக இருந்தாருன்னா அவரை ஃபாலோ பண்ணுங்க, இல்லை பால் வந்து கடவுளாக இருந்தால் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருந்துட்டு ரெண்டு பலிபீடம் இருந்துட்டு கட்டுவோம், ஓகேவா, ரெண்டு புல் இருக்கும், ரெண்டு பலிபீடம் இருந்துட்டு நம்ம கட்டுவோம், ஆளுக்கு அவங்களோட காலை இருந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே வந்து வைப்போம், எல்லாமே தயார் பண்ணிவிட்டு நெருப்பு மட்டும் பற்ற வைக்கக்கூடாது, நான் இருந்துட்டு இங்கே தனி ஒரு ஆளாக தான் இருக்கேன், அங்கே பாலோட ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 450 பேர் இருக்கீங்க, நீங்கள் இருந்துட்டு உங்களோட கடவுளை கூப்பிடுங்க, நான் வந்து என்னோட கடவுளை கூப்பிட்றேன், யார் வந்து முதல்ல வந்து அந்த நெருப்பை பற்ற வைக்கிறாங்களோ அவங்க தான் இருந்துட்டு கடவுள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது வந்து மக்களுக்கும் ஃபேராக பட்டுச்சு, அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் அந்த பாலோட ப்ராஃபிட்ஸ்லாம் இருந்துட்டு ஒரு ஆல்டர் ரெடி பண்ணி அது மேலே வந்துட்டு அந்த காலையை இருந்துட்டு வச்சிடறாங்க. வச்சுட்டு அவங்க இருந்துட்டு என்ன பண்ணி பார்க்குறாங்க, பால் பால் பால்னு பயங்கரமாக அவங்களோட கடவுளை இருந்துட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அங்கே ஒன்றுமே நடக்கவே இல்லை, ரொம்ப நேரமாக கூப்பிட்றாங்க, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கத்தி கத்தி சிலருக்கெல்லாம் ரத்தமே இருந்துட்டு வாயில் வந்துருச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் சமயத்தில் எலிஜாவே இருந்துட்டு, ஒருவேளை நீங்கள் இன்னும் சத்தமாக கத்தணுமோ, ஒருவேளை உங்கள் கடவுள் தூங்க போயிருப்பானோ, ஒருவேளை நீங்கள் அவனை சத்தமாக கத்தி எழுப்பி விடணுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துறாங்க, பட் ஒன்றுமே நடக்கலை. இதுக்கப்புறமா எலிஜா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, 12 ஸ்டோனை வச்சு ஒரு ஆல்டர் வந்து கட்டுறாரு. அந்த 12 ஸ்டோனுமே இஸ்ரேலோட 12 ட்ரைபை குறிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு அகலியாட்டை வெட்டி அது மேலே வந்து விறக போடுறாரு. அதுக்கப்புறமா அது மேலே வந்து அந்த காளையை வைக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த மக்களை பார்த்து எலிஜா இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த சாக்ரிஃபைஸ் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஊற்றுறாங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல 3 தடவை கிட்டத்தட்ட பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா எலிஜா வந்து அந்த ஆல்டர் கிட்ட போய் ப்ரே பண்ணுறாரு. ஆபிரகாமோட தேவனும் ஈசாக்கோட தேவனும் யாக்கோபின் தேவனும் எல்லாருக்கும் நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிறத காட்டுங்க, இந்த பீப்புள் இருந்துட்டு திருப்பி வந்து உங்கள் கிட்டே வர நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பேச, உடனே இருந்துட்டு வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த சாக்ரிஃபைஸை எரிச்சு போட்டது. அது அந்த சாக்ரிஃபைஸை மட்டும் எரிச்சு போடாமல் அதை சுற்றி இருந்த உட்டையும் அவங்க ஊற்றின தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஒரு அகலி வெட்டியிருப்பாருன்னு சொன்னால் அதில் இருந்து இருக்கும் அதையுமே மொத்தமாக இருந்துட்டு அந்த 12 கல்லுமே இருந்த தடையுமே இல்லாத அளவுக்கு பயங்கரமாக எரிச்சு போட்டது. இதுக்கப்புறமா இருந்துட்டு எலிஜா இருந்துட்டு ஆபத்து சொல்கிறாப்புல என்னென்னா, இது மாதிரி ஒரு மழை புயல் வரப்போகுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இருந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த பாலோட ஆட்கள்லாம் இருக்காங்க, பாலோட ப்ராபஸ்லாம் இருக்காங்களே, அவங்க யாரையும் போக விடாதீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு அவங்க எல்லாருமே இருந்துட்டு கொண்டுடுறாரு. மக்களும் இருந்துட்டு கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த பர்டிகுலர் சமயத்தில் அவர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மவுண்டனோட டாப்புக்கு வந்து போயிடுறாரு. கூட இருந்துட்டு அவரோட சர்வெண்ட்டையும் கூப்பிட்டு போயிடுறாரு. அவங்க இருந்துட்டு நீ வந்து இங்கேருந்து கடலை பாரு, ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, எதுவும் தெரியல அப்படின்னு அந்த சர்வன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையும் அப்படி பண்ணுறாரு, நீ இங்கேருந்து கடலை பாரு ஏதாவது தெரியுதான்னு கேட்க, எதுவும் தெரியல அப்படிங்கிறான். மூணாவது தடவையும் அப்படி பண்ணுறாரு, நாலாவது தடவையும் அப்படி தான் பண்ணுறாரு, அஞ்சாவது தடவையும் அப்படி தான் பண்ணுறாரு, ஆறாவது தடவையும் அப்படி தான் பண்ணுறாரு. ஏழாவது தடவை பண்ணும் போது அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறான், நான் ஒரு சின்ன க்ளவுடை வந்து பார்க்குறேன், அது வந்து ஒரு மனுஷனோட கையளவு தான் இருக்கும், அது வந்து கடல்ல இருந்து வருது அப்படின்னு சொல்ல, ஓகே உடனடியே ஓடி போய் ஆப் கிட்ட சொல்லு, நீ இருந்துட்டு வீட்டுக்கு இருந்துட்டு
வந்து வேகமா போ, ரெயின் வந்து உன்னை வந்து எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்ல, ஆப் வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே அவனோட தேர்ல ஏறி அவர் இருந்துட்டு வேகமா போக ட்ரை பண்றான் வீட்டுக்கு. அதுக்குள்ள இருந்துட்டு அந்த மொத்த ஸ்கையுமே இருந்துட்டு டார்க்கா மாதிரி பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருது, அதே மாதிரி மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. இந்த பர்டிகுலர் சமயத்துல எலிஜா வந்துட்டு கடவுளோட பவர் அவருக்குள்ள இருந்தனால ஆபோட தேரோட இவரு வேகமா ஓடி சீக்கிரமா சமரியாக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஆப் இருந்துட்டு வீட்டுக்கு போய் ஜெசபெல் கிட்ட எலிஜா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இருந்துட்டு சொல்றான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஜெசபெல் இருந்துட்டு என்ன பண்றான், எலிஜா கிட்ட ஒரு மெசஞ்சர் இருந்துட்டு அனுப்புறான். என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் இருந்துட்டு உன்னை கொல்ல போறேன், நாளைக்கு நைட்டுக்குள்ள நான் இருந்துட்டு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு விஷயம் எலிஜாக்கு பயங்கரமான பயத்தை ஏற்படுத்துது. அதனால இருந்துட்டு அவரோட உயிரை காத்துக்கிறதுக்காக அவர் வேகமா ஓடுறாரு. அவர் இஸ்ரேலை விட்டு ஜூடாவோட சதன் பாட்டுக்கு போறாரு. அவர் தூங்கி முடித்த சமயத்தில் என்ன நடக்குது, ஒரு ஏஞ்சல் இருந்துட்டு அவரை வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ணோடனே எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல எலிஜா இருந்துட்டு எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா உள்ளே வந்து அங்கே வந்து ஒரு ஜக்கில் இருந்துட்டு வாட்டரும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரெட்டும் இருந்துட்டு இருந்துச்சு. இவர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரெட்டை சாப்பிட்றாரு, அதே மாதிரி அந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் இருந்துட்டு தூங்கிடுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் இருந்துட்டு ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வந்து அவங்கள வந்து விவேக் பண்ணுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிடு, நீ இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங் ட்ரிப் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல மறுபடியும் இருந்துட்டு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா இருந்துட்டு கிட்டத்தட்ட 40 நாள் 40 நைட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. ஹோரேப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. இந்த ஹோரேப் அப்படிங்கிற மவுண்டனை வந்து மவுண்ட் சீனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இருந்துட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. அந்த குகைக்குள்ளே போயிட்டு அன்னைக்கு நைட் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு கடவுள் வந்து வராரு. கடவுள் இருந்துட்டு கேட்குறாரு, எலிஜா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. உடனே இருந்துட்டு இவர் வந்து பதில் சொல்கிறாரு, கடவுளே நான் உங்களுக்காக தான் என்னோட மனப்பூர்வமாக நான் இருந்துட்டு ஒர்க் பண்ணேன், ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உங்கள் கூட வச்சிருந்த அக்ரிமெண்ட்லாம் மறந்துட்டாங்க, அவருங்க வந்து உங்களோட ஆல்டார்ஸ்லாம் கிழிச்சு போட்டு இப்போ வந்து உங்களோட ப்ராஃபஸியே கொண்டுட்டாங்க, நான் தான் இப்போ கடைசியாக இருக்கேன், அவங்க என்னையும் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, வெளில போய் அந்த மவுண்டெயினுக்கு மேலே நில்லு அப்படின்னு சொல்ல இவரும் இருந்துட்டு போய் நிற்கிறாரு. சடனாக இருந்துட்டு ஒரு பயங்கரமான காற்று வந்து அந்த மவுண்டெயினை இடிக்குது, அதே மாதிரி கல்லுங்கள்லாம் இருந்துட்டு மேலேருந்து உழுவுது, பட் அந்த காற்றுக்குள்ளே வந்து கடவுள் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான எர்த்குவேக் வந்து அங்கே நடக்குது, இடமே இருந்துட்டு நடுங்குது, பட் கடவுள் அதுக்குள்ளேயும் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெருப்பு பயங்கரமாக ஃபயர் இருந்துட்டு பிளாஸ்ட் ஆகுது, அதுலேயுமே வந்து கடவுள் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சாஃப்டான ஒரு விஸ்பர், ஒரு பொறுமையான சத்தம் கேட்குது. அதில் வந்துட்டு ஒரு எலிஜா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மேலங்கியை இருந்துட்டு அவர் மேலேயே போத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குகையோட என்ட்ரன்ஸில் போய் நிற்கிறாரு. அப்போ இருந்துட்டு ஒரு வாய்ஸ் வந்து எலிஜா கிட்ட வந்து கேட்குது, நீ இருந்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் இருந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து மனப்பூர்வமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணேன், ஆனால் இஸ்ரேல் வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் விட்டு வெளில வந்து உம்முடைய ஆல்டர்ஸை வந்து கிழிச்சிட்டு இப்போ ப்ராஃபட்ஸை வந்து கொள்கிறாங்க, நான் தான் கடைசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல கடவுள் இருந்துட்டு சொல்கிறாரு, நீ திருப்பி உன்னோட வீட்டுக்கு போ, நான் வந்து 7000 பேரை இஸ்ரேலுக்குள்ளே வச்சுருக்கேன், அவங்களாம் இது வரைக்கும் பாலை வந்து கும்பிட்டது கிடையாது. அதுக்கப்புறமா எலிஜாக்கு வந்து இன்னும் கரெக்டாக டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எலிஷா அப்படிங்கிற வேற ஒரு ஆளை இருந்துட்டு எலிஜாக்கு பதிலாக இருந்துட்டு அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த புதுசாக இருந்துட்டு இஸ்ரேலுக்கு வேற ஒரு கிங்கையும் இருந்துட்டு செலக்ட் பண்ண போகிறத பற்றியும் பேசுகிறாரு. இதுக்கப்புறமா எலிஜா இருந்துட்டு இஸ்ரேலுக்கு திருப்பி போகிறா. அங்கே இருந்துட்டு எலிஷாவை வந்து பார்க்குறாப்புல எலிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபீல்டை இருந்துட்டு உழுதுட்டு இருக்காரு. அந்த அப்போ வந்து எலிஜா இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு வச்சிருந்த அங்கேயே வந்து அவர் மேலே தூக்கி போட எலிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட காளைங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு இவர் பின்னாடியே இருந்துட்டு வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு நான் உங்களை வந்து திருப்பி ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க எலிஷா இருந்துட்டு திருப்பி சொல்கிறாரு, நீ வேணாம் போயிட்டு பார்த்துட்டு வா, பட் இப்போ வந்து இந்த கூப்பிடுதல் வந்து உனக்கானது அப்படிங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு எலிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட காலே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட காலையை வந்துட்டு எடுத்து அதை இருந்துட்டு ஒரு மீலாட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலிக்கு இருந்துட்டு விட்டுட்டு எலிஜாவை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.